Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு 11th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ்ல Ex-11.5 ல 10th ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். நம்ம प्रीवियस ப்ராப்ளம்ஸ்லாம் प्रीवियस வீடியோல பார்த்திருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ இந்த ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஃபங்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல இன்டகிரேட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அப்ப எப்படி எழுதலாம்? இன்டகிரல் cos 3x cos 2x dx is equal to. இப்போ ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி நமக்கு தெரியும். 2 cos a cos b எப்படி எழுதலாம்னா cos of a plus b plus cos of a minus b அப்படின்னு எழுதலாம். நமக்கு இங்கே கொஷினில் cos 3x cos 2x மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, முன்னாடி வந்து 2ங்கிற டேர்ம் கொடுக்கல. அப்போ இதையும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ cos a cos b-ஐ மட்டும் வச்சுக்கிட்டு 2 வந்து இந்த சைட் வந்தால் எப்படி சேஞ்ச் ஆகும்? டிவைடில் சேஞ்ச் ஆகும். ஸோ 1 டிவைட் பை 2 காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. இப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். காஸ் ஏ காஸ் பி, இங்கே காஸ் 3x காஸ் 2x இருக்குது. அப்போ ஏக்கு பதிலாக 3x, பிக்கு பதிலாக 2x, இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இன்டகிரல் காஸ் 3x காஸ் 2x எப்படி எழுதலாம்? 1 டிவைட் பை 2 காஸ் ஆஃப் 3x ப்ளஸ் 2x ப்ளஸ் காஸ் ஆஃப் 3x மைனஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ். 1 பை 2 கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேட் பண்ண முடியாது, அதனால் வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ 1 பை 2 இன்டகிரல் ஆஃப் காஸ் ஆஃப் 3x ப்ளஸ் 2x என்னது 5x ப்ளஸ் 3x மைனஸ் 2x என்னது x காஸ் x ப்ளஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 பை 2 இன்டகிரலுக்குள்ளே ரெண்டு டேர்ம் ப்ளஸில் இருந்ததுன்னா இன்டகிரலை ஸ்ப்ரெட் பண்ணி எழுதலாம். ஸோ இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் இன்டகிரலை ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ அப்போ இன்டகிரல் காஸ் 5x dx ப்ளஸ் இன்டகிரல் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் 1 பை 2. காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் சைன் எக்ஸ்ன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ காஸ் 5x-ஐ இன்டகிரேட் பண்ணால் சைன் 5x. அகைன் இந்த 5x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 5x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5 கிடைக்கும். அந்த 5-ஐ டினாமினேட்டரில் போடணும். ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன் எக்ஸ். இன்டகிரல் கேன்சல் ஆச்சுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ என்னென்னா 1 டிவைட் பை 2 சைன் 5x டிவைட் பை 5 ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. இதான் இந்த கொஷனில் கேட்டிருக்காங்க. கொஷனில் கேட்டதை ஃபைன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.